இந்த உலகத்துல பிரச்சனைகளை சந்திக்காத மனுஷங்க யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில எல்லா பிரச்சனைகளையுமே அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும்ன்ற நம்பிக்கையில பணம் இருக்கோ இல்லையோ அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி மேல 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 போயிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும், பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு வாழ்க்கையை எதிர்நோக்கி போறவன் தான் வெற்றி பெறுவான். காலையில தான் அந்த சென்னைக்கு முத முதல் வந்திருக்கேன். உங்க பிரியன் விபி, நீங்க பாத்துட்டு இருக்கிறது தடை உடைத்தடி யூடியூப் சேனல். தெருவோரத்துல தையல் மிஷின்ல டிரெஸ்ஸஸ் எல்லாம் தச்சு கொடுக்கற ஒருத்தர மீட் பண்ணேன். ரோட்டோரம் தான், ரொம்ப டிராபிக், இருந்தாலுமே நம்ம கேமராமேன் கரெக்டா வச்சு எடுத்துட்டாரு. அவர்கிட்ட போய் டைரக்டாவே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்கேன், அப்ப கூட சண்டை போட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா, மெரினா பீச் எங்க இருக்குன்னு கேட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஃபுல்லா பாருங்க. மெரினா பீச் போனோம்னா எப்படிப்பா? இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த இளநீக்கார ரெட்டி அந்த மெரினா பீச் எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு அவரு என்ன மைண்டை மாத்துற மாதிரி பேசினாரு. அங்க போயிட்டு வாங்க, ஜாலியா இருங்க, விளையாடுங்க. ஆனா நான் கேட்ட கான்செப்ட் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அதை நான் மறுபடியும் சொல்லக்கூடாதுன்றதுனால அந்த வார்த்தையை சொன்னாங்க. அது என்ன வார்த்தைன்னு கேளுங்களேன். மெரினா பீச் என்ன பண்ண போற? போய் மெரினா பீச் பார்த்துட்டு என்ன பண்ண போறேன்? அதை ஃபீலிங் பண்ண மெரினா பீச் பார்த்துக்கலாம். இல்லப்பா, உண்மையிலேயே நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்பவே புரியுதுப்பா. எனக்கு எல்லாமே புரிஞ்சு முடியும். இங்க நான் கொஞ்ச தூரம் போனேன்னா எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் மெரினா பீச் போகணுன்றேன். ஆமா, குளிக்க போறேன். சரி, கிளம்பு. குளிச்சுட்டு வரலான்னு அப்படியே போறேன். பீச்சுக்கு நான் எதுக்கு போறேன்னு புரியுது. தையல் கரட்டி நான் பேசினப்போ என்ன சொன்னாருன்னு கேளுங்க. தேனில இருந்து வந்தேன், இப்பதான் காலையில தான் வந்தேன். சென்னைக்கு முத முத வந்திருக்கேன். வீட்டுல பிரச்சனை பண்ணாங்க, அப்பா கூட சண்டை போட்டு அது ஏதோ ஒரு இதில் வரணும்னு வந்துட்டேன்ப்பா. நல்ல வேலைக்கு போயிட்டு தான் போகணுன்ட்டு. என்னப்பா, யாரும் இல்லை? இல்லைப்பா, யாரும் இல்லை. இங்கே கோபத்தில் அப்படியே வந்துட்டேன். தெரியலப்பா, ஏதோ ஒரு பரவாயில்ல. அப்படியே நான் கோயம்பேட்டிலேருந்தே நடந்தேன் வந்தேன். மனசே சரியில்லை, பேச்சு தோணி கூட யாரும் இல்லை. எப்பயுமே தனியாகவே தான் வாழ்ந்து மனசே வெறுத்து போய் சூசைட்லாம் ரெண்டு தடவை அட்டன் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நானும் என் கேமராமேனும் ஒரு வழியில் போயிட்டு இருந்தப்போ தான் அங்கே ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அங்கே ஒருத்தர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவரை நான் மறைமுகமாக போகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறப்போ அவர் விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தூரமாக பார்த்தான். லாஸ்ட்டில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அவருக்கு முன்னால் டேக் ஓவர் ஆகி லாஸ்ட்டாக வண்டியில் போய் அங்கே போய் நின்னோம். கேமராமேனை நிற்க வச்சுட்டு வேகமாக போய் அங்கே நின்னேன். வந்தார், அவர் வேலையை பார்த்தார். இந்த வயசுலையும் அவ்வளோ துரு துருன்னு வேலை பார்க்குற மனுஷன் அவர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில ஒரு குச்சி வேற வச்சிருக்காரு, எதுவும் அடிச்சு விடுவாருன்னு பயந்தேன். ஆனா நல்ல மனுஷன், அடிக்கல. வாங்க போங்கன்னு மரியாதையா தான் பேசினாரு. கோயம்பேடுல எப்படி பாப்போம்?
கோயம் பேட்ல எப்படி போனோம் தெரியுமா? நேரா போங்க, ரைட் எடுங்க, மெயின் ரோடு வரும். சரிப்பா. அதுல நேரா லாஸ்ட் போனீங்கன்னா மெட்ரோ ரயில் அது ரைட். சரிப்பா. சார் நான் போயிருவேன்னு அவர் நினைச்சாரு, ஆனா விடல. நான் திரும்ப திரும்ப அவர் கூட போனேன். முடிஞ்சா அது குப்பை தொட்டில இறங்கி நானே அதை எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, அது கொஞ்சம் ஓவரா இருக்கும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். அவர் கேட்டிருந்தா நான் எடுத்து கொடுத்துருப்பேன். வெளியே வெளியூர்ல இருந்து வந்துட்டேன். யாருமே இல்லப்பா பேசுறேன். வீட்டில் அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் இந்த வேலை பார்க்குறீங்களா? நான் இந்த வேலைன்னா பார்க்கணும் தான் வரேன். நானும் இது அப்பா கூட சண்டை இருந்தோம். திருப்பி போகணும், போகலாமா வேணாமான்ற அவர்கிட்டையும் நம்ம பாணியில் ஊரை விட்டு வந்துட்டேன், அப்பா கூட சண்டை போட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இப்போ வேற என்ன மாதிரி வந்துட்டேன்ப்பா, ஊர்லேருந்து காசுலாம் வச்சுருக்கேன், ஆனால் வீட்டுக்கு போகணும், அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஆனால் கூப்பிட்றாங்க. இல்லைப்பா நான் தேனிப்பா, தெரியும் வெளியூர். நான் இன்றைக்கி தான் வந்தேன். இப்போ என்ன பண்ணுற, ஊருக்கு போகணுமா இல்லை வேலையை பார்க்கலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கேன். ஊருக்கு போங்க, என்ன பண்ணுங்க. நான் அவர் மூஞ்சியில் எப்படி நான் இது பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரே ஆள் அப்படி போகிறீங்களா? ஒரே ஆள் ஒரே ஆள். அம்மா அப்பா வந்து கஷ்டம் இல்லை? அதான் கஷ்டம், ஆனால் வேறு வழி இல்லை. நான் சம்பாரிச்சு போடணும் போவே முடியல, மனசே இல்ல. அவங்க கஷ்டப்படுவாங்களே, போக விட்டு வந்துட்டான். தண்ணி சாப்பிட்றீங்களா? இல்லை சாப்பிட்டேன். இளநீ சாப்பிட்டேன். இல்லை இல்லை, பசிக்கலப்பா. நீ சாப்பிட்ற இல்லை ரெண்டு மூணு நாள். ஸோ அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. பசி தான் முக்கியன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக அவருக்கும் செலுத்த நீ சாப்பிடுங்க. இல்லை பசிக்கலப்பா, பசி தான் சாப்பிட்றேன் நான். இல்லை இல்லை இருக்கட்டும்ப்பா, நான் இங்கே கூட போடுங்க, இங்கே கூட வீட்டு கூட போடுங்க. இருக்கட்டும்ப்பா, கொஞ்சம் நிற்கிறேன். அங்கே ரொம்ப நேரம் உட்காந்தேன். நாங்கள் காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டேன் சென்னைக்கு. நடந்தே நடந்துகிட்டே. எவ்வளோ போ சேலம்? என்னப்பா ஓகே, சேலம் 5 கிலோ 15 மணி நேரம். தேனிப்பா, தேனி தேனி நேரம். ஆமாம், 12 மணி நேரம் பஸ்ஸில். ஆமாம், நான் அப்பா கூட சண்டை போட்டு வந்துட்டேன். நான் ஆனால் போட்டு வந்துருக்க கூடாது தான். ஊருக்கு போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமான்னு பாருங்க. அம்மாவுக்கும் உடம்பு முடியல. தலைமுறைக்கு சொல்லணும்ன்ற பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஸோ அந்த வகையில் பாராட்டுறேன். நேரம் நேரம் வீட்டுக்கு போங்க. வண்டி அடி ஏதாவது பாட்டு வீட்டை கட்டிட்டு படம் பார்த்துட்டு போங்க. போனால் அவர் மூஞ்சில் எப்படி முழிக்கிறேன்? ஏன் அதுக்கு இருக்கேன், அப்பா தானேங்க. அப்பா தானே, அப்பா தானே. சரி, போனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டாரா? அது என்னங்க, என்ன சொல்கிறாரு? அவர் சின்ன வயசுலேருந்தே அப்படி தாங்க எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு புரிதலே இல்லை, சண்டை தான் வரும். பாட்டுக்கு போங்க. மனசே சரியில்லாமல் தான் இப்போ வந்தேன். இப்போ சென்னைக்கு நான் வேற போகிறதுக்காக தான் வந்தேன். எனக்கு வாழவே பிடிக்கலப்பா. அந்த மாதிரி மைண்டு போயிடுச்சு, சூசைட் மைண்டாக போயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? அம்மா அம்மா அப்பா நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்க முடியல. அப்பா எல்லாம் அப்பா நான் வேலை பண்ணுறாரா? அப்பா அங்கே வேலைக்கு போகிறாரு. கூலி ரோப்பு இதெல்லாம் இருக்குது. என்ன தெரிலப்பா, அது அப்படியே போகுது. நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். மில்லுக்கு வேலைக்கு போகிறேன். நான் 10வது முடிச்சு மில்லுக்கு வேலைக்கு போகிறேன். அவர் அப்போ இருந்தே அது போயிட்டு தான் இருக்குது. நான் 9வது படிக்கிறப்ப இருந்தே
தெரியலப்பா, எனக்கு தெரியல. ஏதாச்சும் எது பண்ணாலும் திட்டுவாங்க. நம்ம சொந்த பந்தங்களும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. பாட்டுக்கு இருப்பேன், திட்டு மட்டும்தான் கேட்டுட்ருப்பேன். ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு பண்ணியிருக்காரு, கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்காரு சின்ன வயசுலேருந்து. ஒரு காலத்தில் அண்டர்ஸ்டாண்ட் தான் போயிடுச்சு. தப்பு என்ன தப்பு பண்ணியிருந்தா தான் பிரச்சனை இல்லையே. ஒன்றும் இல்லை, வேலைக்கு போக சொல்லுவார், வெளியே நிறைய இடங்கள் போய் பழகுங்கம்பாரு. நான் அது பண்ண மாட்டேன், அதுதான் விஷயம். அது கூட தப்பாக இருக்கலாம். இல்லை, உங்கள்கிட்ட பேசினா கூட ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு கூட யாரும் பேசினதில்லை என்கிட்டலாம். ஏதாச்சும் பீச் சைடு போயிடலாமான்னு பாரு. பீச்சுக்காக தான் வந்தேன் சென்னைக்கே. எங்கேயும் தேவையில்லை, ஏதாச்சும் போயிடலாம். பீச்சுக்கு போயிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு மைண்டே அப்படி தான். நல்லா இருக்கிற பையன், நல்ல ஒரு பையன். ஏதாவது ஒரு எத்தனை கூட வேலை செஞ்சு கொடுக்காம பார்த்து இன்னும் மூணு லைஃப் நீ பார்த்துக்கலாம் இல்லை. சரி, அம்மா பையனா ராவல் என்ன எதுவுமே தோண மாட்டேங்குதுப்பா, யாருமே இல்லை. என்னப்பா பண்ணிங்க வேலையா? மில்லுக்கு போனேன், பருப்பு மில்லு. பருப்பை எடுத்து அந்த மிஷினில் போடுறது. வேலைக்கு போகணும்னு தோண மாட்டேங்குது. இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து வருஷக்கணக்கில் உழைச்சேன், ஆனால் இப்போ வேலைக்கு போகணும்னு தோணலை. வாழவே வேணான்னு தோணுது. மனசு வெட்டுட்டு உங்களை பார்த்து அப்பா ஞாபகம் இருந்துச்சா? அப்படியே பேசிட்டேன், உங்கள்கிட்ட நின்றுட்டேன் அப்படியே. சரி, அவரை சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பேன்ல, பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ஒரு இதில் போக போக ரொம்ப பிரச்சனையாக வச்சுக்கோ. நீங்கள் கேட்கறதுனால பேச நான் பேச மாட்டேங்குது அவர். அதுக்குன்னு தீர்வு இருக்கும்ல. அம்மா அது கேட்க மாட்டாங்க, அம்மா அது கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பாவம் தான், கேட்க மாட்டாங்க. அது ரோட்டோரம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால அவர் என்ன பேசினார் கொஞ்சம் கேட்கல. மறுபடியும் என்னப்பா 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 அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பிற சொல்கிற வார்த்தைகள் வந்து ரொம்பவே முக்கியம். நான் ஒரு முன்னாடி எடுக்காதீங்க, ஏதோ நின்று ஒரு ரெட்டை எடுத்து வேலை செஞ்சு கேட்டுக்கோ. வேறு என்ன வழினு எனக்கு புரியலை. இப்போ ஊருக்கு போகிறதா, இங்கேயே இருந்து பார்க்கலாமா? அம்மாவுக்கு வேறு காலையில் நெஞ்சு வழியும். இங்கே வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா சரி, அவங்க மூலமாக ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு கூட ஒரு வேலை சேர்ந்தாங்க. யாருமே இல்லாமல் ரொம்ப பிடிக்கும். உங்கள் மதத்தை வந்து எங்கே வெளியே சந்தேகம் போலீஸ் சரி, நம்ம சாகவே போகிறோம். போலீஸ் பிடிச்சிருந்தாப்பா ஒன்று ஒரு இல்லை, சும்மா சுற்றினா கூட ஒரு சந்தேகம் எடுத்துட்டு போனோம். அதனால் எதுவும் நம்ம ஊரில் நல்லா சேர்த்து எடுக்கணும். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா போராட்டம்? அவர் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு துணியவே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. உட்காருங்க உட்காருங்கிறாரு. அவன் உட்காந்த கேமரா தெரியாது இல்ல, இருந்தாலும் சும்மா கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னாருன்றக்காக உட்காந்து அவர் அடுத்து என்ன பேசினாருன்னு கேளுங்க. கொஞ்சம் பழைய ஞாபகங்களாக வந்து அதனாலே ஏதாச்சும் பண்ணணும் தான் தோணுது. வேறு எதுவுமே எனக்கு தோணலை. வாழ்க்கையை வெறுத்து போச்சு. வாழ்க்கையை வெறுத்து தனிமை நான் மட்டும்தான் எங்கள் அண்ணுக்கு தெரியல. நான் வெளியே வந்ததே இல்லை, ஊருக்குள்ளே இருந்திருக்கேன். அதை ஆச்சரியமாக இந்த இவ்வளோ வயசுலேயும் வெளியே வந்ததுன்னு பேசவே முடியல. பாண்டியன் 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 பாண்டியன்
சரி நான் கிளம்புறேன்ப்பா நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கேன் பீச் எப்படி போகணும் இப்படி போகணும் சரி நான் பார்த்துக்கிறேன் நான் லாஸ்ட்டில் தான் நான் போனேன் பார்த்துக்கிறேன் நீங்கள் பேசுனா கூட என்கிட்ட யாரும் பேசினது கிடையாது எனக்கு வாழவே பிடிக்கலப்பா அது நீங்கள் படு போங்க அது கொஞ்சம் நேரம் தாங்க அந்த கோபம் இதெல்லாம் சரியாக போகும் நான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம் தான் இருந்தேன் ஆனால் மனசே கேட்க மாட்டேங்குதுப்பா உங்களை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் இருக்கு கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து இந்த என்ன மாதிரி நிறைய பேர் ஊரில் சுற்றுறாங்க அவங்களுக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணலை ஆனால் வார்த்தை சொல்கிறாங்க நல்ல வார்த்தை எனக்கு நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து சேனல்லேருந்து வந்திருக்கோம் நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க இங்கே வாங்க ஒருமிச்சு வாங்க நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க உங்களை மறக்க மாட்டேன் கேமரா அங்கே வச்சுருக்கோம் எனக்காக நீங்கள் மோட்டிவேட் பண்ணீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பா பேசினது என்கிட்ட யாரும் பேசினதில்லைங்க சரிப்பா ஆ சரிப்பா நீங்கள் ரொம்ப எனக்கு எனக்காக நிறைய சொன்னீங்க கண்டிப்பாக உங்களை மறக்க மாட்டேன் சாப்பிடுவியா சாப்பிடுவேன் இல்லைப்பா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு தான் வந்தேன் நான் போகிறேன் அப்படியே வாக்கப்பில்லா பஸ்ஸில் பிடிச்சி போகிறேன் ஸோ கடைசியாக அவர்கிட்டையும் நான் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் ரொம்ப நன்றி என்ன மாதிரி நிறைய பேர் சென்னையில் நிறைய பேர் சுற்றிருக்காங்கப்பா நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் இங்கே தான் பார்த்தேன் நான் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அது மாதிரி தான் இந்த மாதிரி வார்த்தையிலே போதும் எல்லோரும் மாறிடுவாங்க நிறைய பேத்துக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை உங்களை மாதிரி ஒரு நல்லவர்களை வந்து வெளியே கொண்டு வரணுன்றக்காக ஒரு சேனலில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அதுக்காக தான் இப்போ நான் வந்தேன் யோசிக்காதீங்க உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப நல்லவர் உங்கள் வார்த்தைக்காக தான் இருப்பாங்க கேமரா அங்கே வச்சுருக்கோம் காய்மா இருக்காங்க அந்த கேமரா உள்ளே உட்காந்துருக்காங்க இன்னும் சொல்லுங்க தொடர்ந்து எல்லாத்தையும் யார் வந்தாலும் பண்ணுங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் அவங்களுக்கு அது மட்டும் நான் கேட்டுக்கிறது அவ்வளோதான் ரொம்ப நன்றிப்பா தடை உடைத்துடுன்னு சொல்லுங்கள் தடை உடைத்தடை உடைத்துடு ஓகேப்பா ரொம்ப நன்றிப்பா ஆ தேங்க்ஸ் தடை உடைத்துடு தடை உடைத்துடு தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நன்றிப்பா ஸோ இன்னைக்கு நான் சந்தித்த மூன்று நல்ல மனிதர்களுமே ரொம்பயுமே பெருமைக்குரியவங்க இவங்களை தவிர இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் சீக்கிரம் ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்பீங்க ஸோ உங்களோட கேள்விகளையும் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க